Bless Sridharan, you have 17 minutes. Gaurava Kulukalin Piradi Tavisaravarkali, Indriyatinam in the Bimana Pokuvarati, Ulur Bimana Survival, Todarvilane, Satamulam Todarvili, Uriata Kadetamaki and the Nandi Hill, Mulale, Avaran or Sandar Patali and Padivikali made Kule, Tangodi Anima Yim Korurin, Mikamukiamaha, Jalpana Mavatatin, Vadakalaka Pavadikala, Majapatir Kunde, Suyavina Udaka Vilader, Jalpana Udaka Amiatinude, Sail Adar Romane, Tambiturai Pradivan Avarhil, Achivili, Jalpanam, Patamini, Achivili, Nirandra Vadivama Kondavar, Paisa Mupatombade. இவர் கடந்த 2023 ஜூன் 21 ஆம் தேதி புதன்கிழமை மாலை 3:30 மணியிலிருந்து 6 மணி வரை இரணைமடு பிராந்திய பயங்கரவாத குற்றத்தடுப்பு காரியாலயத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். கடந்த மாதம் மருதங்கேணியிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீது போலீசார் சுட்டு படுகொலை செய்து அவரை படுகொலை செய்ய முற்பட்ட அந்த செய்தி தொடர்பாக செய்திகளை வெளியிலே கொண்டு வந்ததன் காரணமாக இந்த செய்தியாளர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இவர் 2017 ஜூலை 19 தேதியும் இவருடைய வீட்டிலே வைத்து கொழும்பிலே இருந்து வந்த டிஐடியினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இது ஒரு தொடரான ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துகின்ற அவர்களை பயமுறுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இது அமைந்திருக்கின்றது. அதே போல கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விவேகானந்த நகர் கிராம அபிவிருத்தி சங்கம் கரச்சி பிரதேச கிராம மற்றும் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்களின் சமாச தலைவரும் கிளிநொச்சி மாவட்ட மாற்றுவல் உள்ளோர் சங்கம் கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தக சங்கம் என்பவற்றின் உபதலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கரச்சி கோட்ட கிளையின் செயலாளருமான கருப்பையா ஜெயக்குமார் அவர்கள் 2023 6/27 பரந்தனில் உள்ள பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு 2 மணியிலிருந்து 5 மணி வரை கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் பணிக்குழுவின் தலைவரும் அதிபருமாக இருக்கின்ற தங்கவேலு கண்ணபிரான் அவர்களும் செயலாளராக இருக்கின்ற வீரபாகு விஜயகுமார் அவர்களும் ஏற்கனவே பரந்தன் டிஐடியினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அப்பணிக்குழுவின் பொருளாளரான கருப்பையா ஜெயக்குமார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை திட்டமிட்ட ஒரு பயமுறுத்தல் செயல்பாடாகவே கருதப்படுகின்றது. மிக முக்கியமாக இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட 2015 செப்டம்பரிலே மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே ஏற்றுக்கொண்ட நல்லிணக்க பொறிமுறையின் அடிப்படையில் தாங்கள் இந்த வணக்க முறைகளை அனுமதிக்கிறோம், அவற்றை நாங்கள் இந்த மக்கள் செய்வதற்கு அனுமதிக்கிறோம் என்ற செயல்பாடுகளை முன்வைத்திருந்த பிற்பாடு இவ்வாறு இந்த வணக்க முறைகளை ஏற்பாடு செய்கின்ற அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் டிஐடியினர் மற்றும் சிஐடியினரால் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுவதும் இந்த நாட்டினுடைய ஒரு வளமையான செயல்பாடாக அதிலும் தமிழ் ஊடகவியலாளர்கள் அல்லது தமிழ் செயல்பாட்டாளர்கள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது மிக மோசமாக இருக்கின்றது. கௌரவ தலைமை தாங்குகின்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பிரதேச நில அளவை அலுவலகத்தினுடைய நில அளவையாளர் அரச நிலவளையாளர் ஆனா அருள் சோபன் அவர்கள் மண்டதீவிலே உள்ள காணிகளை வெளிசுமன என்கின்ற கடற்படை முகாமுக்கு அளவீடு செய்வதற்காக ஒரு அறிவித்தலை விட்டிருக்கின்றார். காணி சுவீகரிப்பு சட்டத்தின் 2 பிரிவின்படி நில அளவையாளர் நாயகத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரத்தின் தொடர்பில் இதன் கீழ் கையொப்பம் இடப்பட்டிருக்கும் அரச நில அளவையாளர் ஆனா அருள் சோபன் ஆகிய நான் அவசியமான ஆளணியினருடன் வடமாகாண யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள வேலணை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மண்டதீவு கிழக்கு J7 கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள 18 ஏக்கர் 1 ரூட் 10 பேச்சு விஸ்தீரணமுடைய காணியினை இலங்கை கடற்படையின் வெளிசுமன படைப்பிரிவின் பிரதான முகாம் அமைப்பதற்காக காணி சுவீகரிப்பிற்காக அளவீடு செய்வதற்காக 2023 ஆடி மாதம் 12 தேதி 2023 7/12 காலை 9 மணியளவிலும் தொடர்ந்து வரும் நாட்களிலும் அக்காணிகளுக்குள் பிரவேசிப்பதற்கு தீர்மானித்துள்ளேன் என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றேன் என்று அந்த காணி உரிமையாளர்கள் 29 பேருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். 1 சானா விஜயகுமாரன், டி சியாமினி, பி என்ஆர் சோமசுந்தரம், கே என்ஆர் ராசநாயகி, கானா நடராசா,
பி அம்பிகாவதி, கே கமலாதேவி, தி குணபாலசிங்கம், நானா நடன சபாபதி, சானா சர்வானந்தராசா, சீனா சரஸ்வதி, தானா தில்லநாயகி, ஸ்ரீபதி ரத்தினம், சானா செந்தில்மணி, நானா மாசிலாமணி, எஸ் திருநாவுக்கரசு, ஏனா கனகரத்தினம், டி நிறைமதி, கே ராஜேஸ்வரி, பி பரராஜசிங்கம், சி லலிதாதேவி, வை பரமேஸ்வரி, சி தெய்வநாயகி, சா தனபாலசிங்கம், சா வசந்தரூபன், சா காந்தரூபன், சா மயூரப்பிரியா, சி ஸ்ரீகுமரன், ஸ்ரீரதி வதனா. இந்த 29 பேருடைய காணிகள், 18 ஏக்கர் ஒரு ரூட், 10 பேஜ் காணிகளை அளந்தெடுப்பதற்கு இவர் அருள்சோபன் அவர்கள் அறிவித்தல் விடுத்திருக்கிறார். மண்டதீவு வெலிசுமன கடற்படை முகாம் யுத்தத்துக்கு பிற்பாடு தமிழர்கள் 90ஆம் ஆண்டுகளில் அந்த மண்ணிலே இருந்து கலைக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக கலைக்கப்பட்ட பின்னர் அந்த இடத்திலே அமைக்கப்பட்ட ஒரு கடற்படை முகாம். அந்த கடற்படை முகாம் அமைந்திருக்கின்ற பகுதியிலே தான் கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே மண்கும்பான் அல்லைப்பிட்டி வேலனையிலே இருந்து கலைத்து வரப்பட்ட 60க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்கே இருக்கின்ற தோமையார் ஆலய முன் கிணற்றிலே கொலை செய்யப்பட்டு 60க்கும் மேற்பட்டவருடைய எலும்பு கூடுகளோடு சேர்ந்த உடல்கள் இப்பொழுதும் அங்கே இருக்கின்றன. கொக்குத்தொடுவாயிலே நேற்று பல பெண் போராளிகளுடைய உடலங்கள், அதனுடைய சிதிலங்கள் எடுக்கிறார்கள். இந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் தமிழர்களுடைய, தமிழ் போராளிகளுடைய, தமிழ் பிள்ளைகளுடைய உடலங்கள் எடுப்பது போல இந்த மண்டதீவு தோமையார் தேவாலயத்திற்கு முன்னால் இருக்கிற கிணறையும் ஒருமுறை தோண்டி ஆய்வு செய்தால் 60க்கும் மேற்பட்ட பல இளைஞர்களுடைய, இலங்கையினுடைய அரச படைகளால் கொப்பை கடுவ தலைமையிலே படுகொலை செய்யப்பட்டவர்கள் அந்த இடத்திலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடம்தான் இந்த மக்களுடைய காணியையும் திரும்ப அவர்கள் பறிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். குறிப்பாக சதாசிவம் செந்தில்மணி, இவரின் மனைவி காந்தரூபி, மண்டதீவு முதலாம் வட்டாரத்திலே வாழ்கிறார். வைரவநாதன் மகேஸ்வரி, இவரின் மகள் தயாளினி ஸ்ரீரங்கேஸ்வரன், மண்டதீவு இரண்டாம் வட்டாரத்தில் வாழ்கிறார். சபாரத்தினம் தனபாலசிங்கம், இவரின் சகோதரி உமாதேவி, சபாரத்தினம், மண்டதீவு இரண்டாம் வட்டாரத்திலே வாழ்கிறார். விநாயகரத்தினம் காந்தமலர், இவருக்கு 10 பரப்பு நிலம் உண்டு. சபாரத்தினம் சோமசுந்தரம், இவருக்கு 3 பரப்பு நிலம் உண்டு. பொன்னையா தர்மலிங்கம், 9 பரப்பு நிலம் உண்டு. இவர்களுடைய அந்த நிலங்களெல்லாம் இருக்கக்கூடியதாக கடற்படையினர் இந்த நிலங்களை அபகரித்து வைத்திருக்கிற பொழுது இவர்கள் இந்த உள்நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வேறு இடங்களிலே வாழுகிறார்கள். சொந்த மண்ணிலே மண்டதீவுக்குள் தன்னுடைய நிலத்திலே வாழ முடியாமல் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெவ்வேறு இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உறவினர் நண்பர்கள் வீடுகளில் சொந்த நிலம் இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் தொடர்ந்து மேதிலிகளாக சாகும் வரை வாழுகிற இந்த மக்களின் காணிகளை வழங்காமல் நல்லிணக்கம் பேசுகின்ற அரசாங்கம், சமாதானம் பேசுகின்ற அரசாங்கம் இப்பொழுதும் அவருடைய காணிகளை பறிக்க முயல்தல் என்பது மிக மோசமும் அந்த மக்களை ஏமாற்றுகின்ற விதமுமாக இது அமைந்திருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தை ஏமாற்றுவதற்காக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பல தடவை பேசுவதாக அறிவிக்கிறார். அமைச்சர்கள் இங்கே இனவாதம் இல்லை என்கிறார்கள். அமைச்சர்கள் சொல்கிறார்கள் இங்கெல்லாம் நடந்து முடிந்து வெற்றியடைந்திருப்பதாக, இங்கே மக்கள் எதையும் கோரவில்லை என்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற மக்களுடைய காணிகளை அளப்பதற்கான இந்த அறிவித்தல் யாரால் விடப்பட்டிருக்கிறது? அரசாங்கத்தினுடைய கட்டளைக்கிணங்க விடப்பட்டிருக்கிறது. ஆகவே கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களை நான் இந்த ஆனா அருள்சோபன் அரச நிலவள அளவையாளருடைய விடுத்த இந்த கோரிக்கை கடிதத்தையும் நான் சபாபீடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். மிக முக்கியமாக இந்த விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு கால தேவையையும் நான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். பல்வேறுபட்ட இடங்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காரைநகர், ஆனைக்கோட்டை, புங்குடிதீவு, நெடுந்தீவு, தீவு பகுதிகளுடைய பல இடங்கள், கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல்வேறுபட்ட இடங்கள், யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கு 3000 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகள், இவ்வாறு இந்த காணிகள் எல்லாம் சுவீகரிக்கப்பட்டு அந்த இராணுவத்திற்கும் அரச படைகளுக்கும் வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். இன்று விமான உள்ளூர் விமான சேவைகள் தொடர்பிலே பேசப்படுகிறது. கௌரவ நிமால் ஸ்ரீபாலடி சில்வா அவர்கள் தன்னுடைய பிரசன்னத்தை இங்கு இல்லாமல் தன்னுடைய பிரசங்கத்தை மட்டும் வைத்துவிட்டு அவர் சென்று விட்டார். ஆனால் பலாலியிலே 1986ஆம் ஆண்டில் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்காக அந்த மக்களிடம் காணிகளை சுவீகரித்திருந்தார்கள். ஆனால் இன்று வரை அந்த காணியினுடைய சொந்தக்காரர்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கவில்லை, கம்பன்சேஷன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இது 1980களிலே நடந்தது. 80களிலே பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கென்று காணியை பறித்தவர்களுடைய காணிகள் இன்னும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. சரி, காணி இல்லை. இன்று ஒரு பரப்பு காணியினுடைய விலை என்ன அந்த இடங்களிலே? அந்த விலையின் அடிப்படையில் அவர்களுக்கு காணி வழங்குவதற்கு இந்த விமானத்துறை அமைச்சர் தயாராக இருக்கிறாரா? என்ன செய்ய போகின்றார் அவர்? அந்த மக்களுக்கு என்ன வழங்க போகிறார்? இப்பொழுதும் இந்த பலாலி விமான தளத்தை விஸ்தரிப்பதாக கூறித்தான்
மயிலிட்டி தயிட்டி போன்ற இடங்களிலே மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. மயிலிட்டி இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 பார ஊர்திகளில் மக்கள் அங்கிருந்த விவசாயிகள் தாங்கள் செய்த மரக்கறிகளை தென்பகுதியின் பல இடங்களுக்கும் தாங்கள் உற்பத்தி செய்து வழங்கிக் கொண்டிருந்த இடம் மயிலிட்டி பலாலி போன்ற இடங்கள் முந்திரிகை செய்கைக்கும் வெற்றிலை செய்கைக்கும் மரக்கறி செய்கைக்கும் இலங்கையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக மயிலிட்டி பராலி தோலகட்டி போன்ற இடங்கள் மிக பிரபல்யம் வாய்ந்திருந்த இடங்கள் இன்று காடாக இருக்கிறது, இராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது. பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்காக அந்த இடங்கள் இன்று அடக்கி வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் காணியை விடுவிக்கிறோம் என்கிறார்கள். யாரோ ஒரு அமைச்சர் போகிறார், அளப்பது போல படம் எடுக்கிறார், யாருக்கு அளக்க போகிறார் என்பது தெரியாது. கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, அவர் மக்களை ஏமாற்றி நான் காணி அளக்கிறேன் தருகிறேன் என்று சொல்வது சிலவுகளை ஒரு இராணுவத்திற்கு கொடுக்க அளக்கிறாரா, அல்லது அவர் அரசாங்கத்திற்காக அளக்கிறாரா, இல்லை உண்மையில் அந்த மக்களுக்கு அந்த காணியை வழங்குவதற்காகத்தான் அளக்கிறார்களா என்பது யாருக்கும் தெரியாது. இவ்வாறு தான் இந்த நிலைமை இங்கே போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் வாழ முடியாமல் இருக்கிறார்கள், தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு வவுனியா மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் வவுனியா மாவட்டத்தினுடைய பல்வேறு தமிழர் வாழ்ந்த பிரதேசங்கள் சிங்களமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பகுதிகள்